Hi friends, welcome to Tutor Joe's. Now we will talk about the concept of Switch. We will talk about a basic program. First, we will open a new file. That is the Go file. Next, we will declare a package. Package main is the package. FMT is the package import. Next, we will main function. Main function first, we will store I is the variable. Sort and value store. 3 is the value store. Switch up dingala, switch up dingra, keyword and the Kutagra, at the Padina, I up dingra, variable erica value, the pass panampora. Padanamaka variable erica value, word and amaka printagono, up a case nandertha and the defined manigra, CAC case, I lyrica value patina, Yanaka 1 iranda, 1 abdin suli printagono, up a FMT abdingra package lyrica, print ln abdingra function a call penny, 1 abdingra string and print manigra. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு i அப்படிங்கற வேரியபிள் இருக்க வேல்யூ 2 ஆ இருந்தா நமக்கு 2 அப்படினு சொல்லி பிரிண்ட் ஆகணும் பிரிண்ட் பண்றதுக்காக fmt println அப்படிங்கற ஃபங்ஷன நான் கால் பண்ணிக்கிறேன் இதல பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கற ஸ்ட்ரிங்க நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் 1 அல்லது 2 தவிர வேற எது இருந்தாலும் நமக்கு டிஃபால்ட் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப டிஃபால்ட் அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் இடத்துல கொடுத்துக்கிறேன் இதல பாத்தீங்கன்னா இன்வாலிட் அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன் fmt. Println அப்படிங்கற ஃபங்ஷன்ல பாத்தீங்கன்னா invalid அப்படிங்கற ஸ்ட்ரிங் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இப்ப சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைல நான் ரன் பண்றதுக்காக கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன் இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் என்னோட ஃபைல் பாத்தீங்கன்னா tutor joes அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்கு அதனால என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் இத ரன் பண்றதுக்காக go run அப்படிங்கற கமெண்ட் கொடுத்துக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுக்கணும் ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா நமக்கு switch case அப்படிங்கற நேம் கொடுத்துருக்கேன் அதனால switch case dot go அப்படினு சொல்லி கொடுத்துட்டு enter பண்றேன் பாத்தீனா நமக்கு invalid அப்படினு சொல்லி நமக்கு print ஆயிருக்கும் ஏன்னா நமக்கு i அப்படிங்கற வேரியபிள் பாத்தீனா 3 அப்படிங்கற வேல்யூ இருக்கு நமக்கு கேஸ் பாத்தீனா 1 and 2 அப்படிங்கற கேஸ் மட்டும் தான் கொடுத்துறோம் அதனால பாத்தீனா நமக்கு invalid அப்படினு சொல்லி print ஆயிருக்கு பாத்தீனா i அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள 1 அப்படிங்கற வேல்யூ நான் ஸ்டோர் பண்றேன் இப்ப சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்றேன் go run அப்படிங்கற கமெண்ட் கொடுக்கறேன் switch case அப்படிங்கற ஃபைல ரன் பண்றேன் பாத்தீனா நமக்கு 1 அப்படினு சொல்லி நமக்கு print ஆகும் அத பாத்தீனா நம்ம கொடுக்கற i அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த கேஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ 1 அப்படினு இருந்தா நமக்கு 1 அப்படிங்கற கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும் 2 அப்படினு இருந்தா நமக்கு 2 அப்படிங்கற கேஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கிளாஸ்ல பாத்தீனா நம்ம switch case யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோகிராம் போறது அப்படினு சொல்லி பாத்தோம் future கிளாஸ்ல நாம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பாப்போம் அடுத்து फ्रेंड्स இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் programming videos வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து फ्रेंड्स youtubeல எங்களோட वीडियोस பாக்கும்போது மறக்காம எங்க youtube channel subscribe பண்ணிக்கங்க thank you friends